சென்னை ஷெனாய் நகரில் உள்ள ரேஷன் கடையில் இரண்டாவது நாளாக பொங்கல் பரிசை பெற்று செல்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் செம்பருத்தி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, தற்போது இரண்டாவது நாட்களாக பொங்கல் பரிசை பொதுமக்கள் வாங்கி செல்லும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதுகுறித்த முழு தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. இரண்டாவது நாளாக 2020 புது வருடத்திற்கான பொங்கல் தினம் இன்னும் ஒரு சில தினங்களில் கொண்டாடப்பட உள்ள இந்த நிலையில் தற்போது நாம் நிற்கக்கூடிய இந்த ஷெனாய் நகர் பகுதியில் வசிக்கக்கூடிய 2000 பொதுமக்களுக்கு தொடர்ந்து இரண்டாவது நாளாக பொங்கல் பரிசானது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் நிற்கக்கூடிய இந்த ஷெனாய் நகர் பகுதியில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வழங்கக்கூடிய இந்த பரிசு தொகையை பெறுவதற்காக நாள் ஒன்றிற்கு 500 நபர்கள் வீதம், அதாவது ஒரு குடும்பத்திற்கு 1000 ரூபாயும், 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 30 கிராம் முந்திரிகள், ஏலக்காய், திராட்சை உள்ளிட்ட அந்த பொங்கல் செய்வதற்கு தேவையான ஏதுவாக இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் தந்து தர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னதாக பணம் பட்டுவாடா செய்யக்கூடாது என்பதற்காக பொங்கல் பரிசினை தருவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு நேற்றைய தினம் முதல், அதாவது 9/1/2020 நேற்றைய தினம் முதல் தொடர்ந்து 4 நாட்களாக தர வேண்டும் என்று 12 தேதி வரையிலும் தொடர்ந்து 4 நாட்கள் பொங்கல் பரிசுகளை பொதுமக்களுக்கு தர வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது ஷெனாய் நகர் பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த பொங்கல் பரிசானது வழங்கப்பட்டு வருகிறது. 1000 ரூபாயும், 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ புழுங்கல் அரிசி, 1 கிலோ சர்க்கரை, அதே போன்று 30 கிராம் முந்திரி, 20 கிராம் ஏலக்காய், திராட்சை உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. பணம் என்பதால் பொதுமக்களுக்கு ஏதுவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஏனேனும் உறுப்பினர்களை தவிர மற்ற நபர்களுக்கு இந்த பணம் சேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக குடும்ப தலைவர் அல்லது குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள 18 வயதுக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் ஆதார் அட்டையுடன் வந்து பொங்கல் பரிசினை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசானது அறிவித்திருக்கிறது. கடந்த 2 வருட காலமாகவே வறுமையில் இருக்கக்கூடிய நபர்களும் பொங்கலை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்பானது தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து 2வது வருடமாக வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் 2வது நாளான இன்றும் எந்த ஏரியாக்களிலும், அதாவது தமிழக அரசு சார்பில் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் சென்னையை பொறுத்தமட்டில் ஒரு சில இடங்களில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் காவல்துறை முழு ஒத்துழைப்பை கொடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் தலா 1 அல்லது 2 காவல்துறையினர் தங்களது பணியில் நின்று தொடர்ந்து பொதுமக்களுக்கும் ஒத்துழைப்பை அளிக்கும் வரையில் தொடர்ந்து இந்த 2வது பொங்கல் பரிசினை வழங்குவதற்காகவும் ரேஷன் கடையில் வேலை பார்க்கக்கூடியவர்களும் காலை 8:30 முதல் மாலை 5:30 வரையிலும் பணிகளையும் செய்து வருகிறார்கள். அதில் 1 மணி நேர உணவு இடைவேளை மட்டுமே எடுத்து வருகிறார்கள். தொடர்ந்து ஒரு பகுதியில் 2000 நபர்களுக்கும் மேலாக பொதுமக்கள் வாங்கக்கூடிய வகையில் அவர்களுக்கும் நாள் ஒன்றிற்கு 500 நபர்களுக்கும் மேலாக தொடர்ந்து 4 நாட்கள் 500 என்ற அடிப்படையில் 2000 அந்த பொதுமக்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதற்காகவே தொடர் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோபிநாத், உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி செம்பருத்தி.